ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பவளமல்லி செடி எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள் தான். நான் வந்து ஒரு செடி பல்லாவர சந்தையிலேருந்து தான் வாங்கினேன். அந்த செடி 2 அடி தான் இருக்கும், அதில் மொக்கு கூட கிடையாது. இப்போது அந்த செடி ஒரு நல்ல மொக்கோடைய கிடைக்கிறது. நம்ம எப்பொழுதும் இருக்கக்கூடிய மண் கலவையிலேயே அந்த செடியை நடலாம். நான் அப்படி தான் நட்டேன். நட்டுட்டு அதில் கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டை போட்டு கொண்டு வந்தேன். அது ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அந்த செடி கடகட நல்லா ஒரு மாதத்து எல்லாமே நல்லாவே வளர ஆரம்பிச்சிடுச்சு. வளர ஆரம்பித்த பிறகு பார்த்தா ஒரு சின்ன குட்டி மரம் மாதிரியே இருந்தது. இந்த செடி எப்போ பூக்குன்னு பார்த்தா அதனுடைய சீசன் செப்டம்பர்லேருந்து மார்ச் வரை முடியும். அது வரையும் நல்ல குளிர்கால சீசனில் தான் இது நல்லா பூக்கும். இந்த செடி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த செடி ரெட் கலர் காம்போட இது ஒரு தேவலோக மலர் என்றும் சொல்லுவார்கள். சத்யபாமா வந்து கிருஷ்ணனிடம் ஆசைப்பட்டு கேட்டதாகவும், அந்த மரமானது கண்ணன் கொண்டு வந்து கொடுத்ததாகவும், மரம் பாமா வீட்டிலும் பூக்கள் புக்குமணி வீட்டிலும் கொட்டியதாக கதையாக கூறுவார்கள். சில பேர் பாரிஜாத மரம் பவளமல்லி மரம் என்று வித்தியாசம் தெரிவதில்லை. பவளமல்லி மரம் சிவந்த காம்போடு அழகாக பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். பாரிஜாதம் வெள்ளை கலர் பூக்கள் பார்க்கறதற்கு அதுவும் நல்ல வாசனையாகத்தான் இருக்கும். இந்த பவளமல்லியை எப்பொழுதும் வீட்டில் வச்சுருக்கும் போது அதனுடைய வாசனையும் அந்த இடமே ஒரு நல்ல வைப்ரேஷனோடு இருக்கும். ஆகவே இந்த செடி ஒன்று இருந்தாலே போதும், நம் தோட்டம் நல்ல வாசனையோட கூடிய ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஆகவே இது ஒரு வாஸ்து செடி கூட. இது வளர்ப்பது என்பது ரொம்பவும் ஈஸி தான். இது வாங்கி உங்கள் தோட்டத்திலும் வளர்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. தோட்டம் வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த பவளமல்லி செடியை வளர்க்க வேண்டும். இந்த பவளமல்லி பூக்களை நாம் இறைவனுக்கு தான் சமர்ப்பிக்க வேண்டும். இறைவனுடன் இந்த பூக்களை சமர்ப்பித்து நூலில் கோர்த்து மாலையாக போடும்போது அழகாக இருக்கும். வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.